சக்தி சூரதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திருவான். பராசக்தி வாழ்கின்ற துடிப்போம் சர்வமும் சக்திமயமாய் விளங்கும். அந்த அன்னை ஆதி பராசக்தியால் அணைக்கப்பட்டு ஆறு உருவமும் ஒரு உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூர பதமனை அடக்கி ஒரு மாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறு முகனை இணைப்பதற்கு முன்னால் இந்த ஆதிசக்தியை அந்த முத்து மாரியம்மனை இந்த பத்ரகாளியம்மனை வணங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஹலோ ஹலோ ஹலோ
அம்பி தலைவன், தாயின் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனியும் பொழுதும் வண்ணமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, உங்க மனசுக்குள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? சொல்றதுக்காக தான் நானே வந்திருக்கேன். அமைப்பு எங்கே என்று பார்த்தால் அது வந்து திருச்செந்தூர். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான்
தனது தந்தை சிவபெருமானை வழிபட்ட பிறகுதான் அவருக்கே அபிஷேகம் நடக்குமா. அப்ப அங்க முக்கியத்துவம் யாருக்கு? சிவபெருமானுக்கு. இருந்தாலும் அது முருகனுடைய இரண்டாவது படைவீடு அப்படின்னு நாம எல்லாம் சொல்றோம். அதே நேரத்துல இரண்டு லிங்கம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு எங்கே தெரியுமா? அதுதான் ராமனே ஈசனை வழிபட்ட ஸ்தலம் ராமேஸ்வரம் என்பார்கள். இந்த ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா இரண்டு லிங்கம் ஒன்றாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. மூன்று லிங்கம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு எங்கே தெரியுமா? அதுதான் சிவபெருமானே காளி உருவில் காட்சி கொடுத்த காளையார் கோவிலில் மட்டும் மூன்று லிங்கம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. சிவனுடைய ஆலயம் என்று சொன்னாலே கண்டிப்பாக அங்க வந்து லிங்க வழிபாடு வேணும். ஆனால் பாருங்க, இந்த பூமியில லிங்க வழிபாடும் இல்லை, கொடிமரமும் இல்லை, நந்தியும் இல்லை, பலிபீடமும் இல்லை, இது எதுவுமே இல்லை. இருந்தாலும் அது வந்து சிவனுடைய ஆலயம் அப்படின்னு நாம எல்லாம் வணங்குறோம். அது எங்கே தெரியுமா? அதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெரும்துறை என்று சொல்லக்கூடிய ஆவி உடையார் கோவில். ஆவிடையார் கோவில் அங்க போய் பாத்தீங்கன்னா லிங்க வழிபாடும் இல்லை, கொடிமரமும் இல்லை, நந்தியும் இல்லை, பலிபீடமும் இல்லை, இது எதுவுமே இல்லாமல் ஒரு சிவனுடைய ஆலயம் இந்த பூமியில இருக்கு அப்படின்னா அதுதான் ஆவடையார் கோவில். இங்கே எதுவுமே இல்லாத ஸ்தலம் ஆவடையார் கோவில். ஆனால் பாருங்க, ஒரே ஆலயத்துக்குள்ள 108 லிங்கம் இருக்கக்கூடிய சிறப்பு எங்கே தெரியுமா? ஒரே ஆலயத்துக்குள்ள. அது நம்ம நாட்டுல இல்ல, சோழ நாட்டுல. சோழ நாட்டுல கும்பகோணம் போற வழியில, அதாவது பாபநாசம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல, அங்க இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்துக்குள்ள 108 லிங்கம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இந்த முருகனுடைய வரவுக்காக அவரை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அண்ணமே சொன்னமே அன்றுதான் எங்க ஊர்
பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனை தான் நினைக்க வேண்டும். ஏன்னா கண்டிப்பா காலையில ஒரு அருமையான திருமணம் நடக்க போகுது. அந்த காலத்துல எல்லாம் ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரணமா பண்ணிட முடியாது. ஆனா இப்ப எல்லாம் ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு 2000 ரூபாய்க்கு செல்போனு கையில் இருந்தா போதும். எப்படின்னா அத தன்னால நடக்கும். ஒரு செல்போன் இருந்தாலே எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். அதை வச்சு கல்யாணமும் பண்ணலாம், டைவர்ஸும் பண்ணலாம். இழுத்துக்கிட்ட தெரியலாம் நிறைய. இங்க அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த காலத்துல வந்து சிரமமான கல்யாணம் அப்படின்னா எப்படி தெரியுமா? ஒரு மாப்பிள்ளைக்கு சாதாரணமா பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு, என்ன வீரம் இருக்கு, நம்ம பிள்ளைய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவாரா அப்படின்றதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு ஆதாரமா என்ன செய்வாங்கன்னா, அப்ப உள்ள மாப்பிள்ளைங்கலாம் காட்டுக்குள்ள போய் புளிய வேட்டையாடணுமா. இந்த புளிய வேட்டையாடிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா அந்த புளியோட நேரம் இல்லைன்னா அதோட பல்லு ஏதாவது கொண்டாந்து காமிச்சிட்டாலே நம்ம மாப்பிள்ள வீரமான ஆளு அப்படின்னு நம்பி பொண்ணை கொடுத்தாங்க அந்த காலத்துல. இப்ப எல்லாம் அதே மாதிரி புளிய வேட்டையாடுனா தான் பொண்ணை கொடுப்போம் அப்படின்னா புளிதான் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரும். அது தெரிஞ்சுதான் அந்த ஐதீகம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வீரமான ஒரு காளை அடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வச்சிருந்தாங்க. அதுவும் முடியல. இடையில நிறைய ஐதீகங்கள்லாம் வந்துச்சு. இப்ப அதுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல. கடைசியா இப்ப இளவட்ட கல் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. இந்த இளவட்ட கல் அப்படின்னா என்ன, தலைக்கு மேல தூக்கி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளேயே மாப்பிள்ள போக முடியும். ஏன்னா ஊர் எல்லையிலே கிடக்கும் அந்த இளவட்ட கல் அப்படிங்கிறது. மதுரை பக்கத்துல எல்லாம் நிறைய கிடக்காது, இன்னமும் கிடக்கு. ஆமா, அப்ப உள்ள மாப்பிள்ளைங்க எல்லாம் அந்த கல்ல தலைக்கு மேல தூக்கி கீழே போட்டுட்டு பொண்ணை கட்டிக்கிட்ட காலம். அதுவும் முடியல. சரிப்பா பரவாயில்ல, இப்படி இருந்தா எப்படி நல்லா இருக்காதுன்னு சொல்லி நெஞ்சு வரைக்கும் தூக்குனா போதும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அதுவும் முடியல. இப்ப சரி இடுப்பு வரைக்கும் தூக்குனா போதும்ப்பா. என்கிட்ட ஏன்னா உணவு முறைகள் மாற மாற அவங்களுக்கு தெம்பு இல்லாம போயிருச்சு இல்லையா, அவங்கள சொல்லி தப்பு இல்ல. ஆமா சரி அதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முழங்கால வரைக்கும் தூக்குனா போதும்ப்பா அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சு. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்க போகையில நான் கேட்டேன், இப்ப எப்படின்னு இருக்கு இந்த ஐதீகம் அப்படின்னு. இப்ப ஒண்ணும் இல்ல தங்கச்சி, பேசாம கல்ல போய் அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு போயிடலாம். ஆமா அப்படின்றது மாதிரி என காலங்கள் மாற மாற, அதாவது இந்த காலங்கள் மாறல உணவு முறைகள் மாற மாற நம்மளுக்கு உள்ள அந்த தெம்பெல்லாம் இல்லாம போயிடுது. ஏன்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க அம்மாவை பார்த்த அம்மா எனக்கு பாட்டி, எங்க பாட்டி எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அடியே மகளே இது அரிசிப்பானே, இது புளிப்பானே, இது மிளகாப்பானே அப்படின்னு எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, அடியே மகளே இது அரிசி இருந்தவானே, இது புளி இருந்தவானே, இது மிளகா இருந்தவானேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இருந்த புளி மிளகா எல்லாம் காணாம போயிருச்சு. இப்ப நான் வந்து என் பிள்ளைகிட்ட என்ன சொல்ல போனேன், அடியே மகளே இது அரிசிப்பானை இருந்த இடம், இது புளிப்பானை இருந்த இடம், இது மிளகாப்பானை இருந்த இடம் அப்படின்னு சொல்ல போறேன். பானைய காணோம் இல்ல, எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு. ஆமா, அடுத்த ஏன் புள்ள வந்து அது பிள்ளைகிட்ட என்ன சொல்ல போகுதுன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த இடம் இருக்கா இல்ல அதையும் காப்பாத்த முடியுமா முடியாதானே தெரியல. ஆமா, இப்ப நிறைய பேருக்கு வந்து இடதுனா எது வலதுனா எதுன்னு இப்ப பிள்ளைங்கிட்ட கேட்டா தெரியாது, லெப்ட் ரைட்டுனா தான் தெரியும். இப்படி எல்லாம் விஷயங்களும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இருந்தாலும் கால நேரத்தை நம்ம பாக்கணுமா இல்லையா? ஆனா என்னுடைய கல்யாணம் அந்த காலத்து கல்யாணம் தான். ஏன்னா முருகப்பெருமான் அதாவது செய்த ஒரு வீர செயலுக்காக சூரபதுமனை வதம் செய்து அதன் காரணமாக தெய்வ யானையை திருப்பரம் குன்றத்திலே திருமணம் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு வீரமான மாப்பிள்ளையை தான் நான் விரும்புகிறேன். அதனால அவர் வருவார் வருவார் என்று வழி மீது விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எரிவாயோ விண்ணிலவே.